ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் லஜ்மடியாஸ் வந்து சுக்குமார் அனைவரும் உங்கள் லஜ்மடியாஸ்க்கு வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு தொகுப்பில் உங்கள் அனைவரும் சந்திப்பில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். டிக்கிலோனா படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. சந்தானம், அனேகா, ஷெரின், அதுக்கப்புறம் வந்து யோகி பாபு, மொட்டா ராஜேந்தர், முனிஷ்காந்த், ஆனந்த் ராஜ், இவங்க எல்லாரும் ஒரு செம ஃபன்ஃபில்டு ஒரு ட்ரைலர். ஏன்னா கிபி 1000 வருஷத்துக்கு முன்னாடி 2027 டைம் மிஷின் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த சந்தானம் போயிட்டு என்ன கண்டுபிடிச்சிங்க 30 வருஷமா டைம் மிஷின் சக்ஸஸ் ஆகிடுச்சா, இல்லை அது வெறும் கனவாகவே இருக்குது, அது ஒரு கண்டுபிடிச்சதோட மிகப்பெரிய கனவாக இருக்கும் போல். ஸோ அது ஒரு வெறும் கனவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி அந்த கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா, அவர் வந்து சந்தானம் அப்படி சொல்லுவார். அதுக்கு ஓ 30 வருஷமா கனவாகவே இருக்கா, டைமே டைமை சரியாக கண்டுபிடிக்கல, டைமை கண்டுபிடிக்க இருக்குதா டைம் மிஷினு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பார். அதுக்கப்புறம் நம்ம தமிழ் மூவி ரிவ்யூவர் பிரசாந்த், இட்ஸ் பிரசாந்த், பிரசாந்த் அவர் இருக்கார். அவர் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து அது வந்து பெஸ்ட்டியாக வராரு. ஸோ அதுவும் வந்து ஒரு ஃபன் ஃபில்டு போர்ஷன் தான் வந்து காட்டியிருந்தாங்க, நல்லா எடிட் பண்ணியிருந்தாங்க ட்ரைலர். ஸோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக அப்படி பண்ணாங்க. மியூசிக் வந்து நம்ம கிங், மெலோடி கிங், பிஜிஎம் கிங், யுவன் சங்கர் ராஜா, அவர் தான் இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிக்கிலோனா படத்தில் கமல் சாரோட கிளாசிக் மூவி, கிளாசிக்கல் மூவி சாங் ஒன்று வந்து இளையராஜா இசையமைச்ச நம்ம உலகநாயன் சாரோட சாங் வந்து ஒன்று வந்து இந்த படத்தில் வந்து வச்சுருக்காங்களாம். அது வந்து என்ன பாட்டு அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி ஒரு இமேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில் யாராவது ஆக்டிவாக இருந்தீங்கன்னா அது வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். கார்த்திக் யோகியோட இயக்கத்தில் இந்த டிக்கிலோனா படம் வந்து கமிங் சூன் அப்படிங்கிறத வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ தான் அந்த பிஸ்கோத்து படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆர் கண்ணன் இயக்கத்தில் பிஸ்கோத்து படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு, நம்ம பார்த்தோம். ஸோ அதுலேயும் வந்து முட்டராஜேந்தர் இருந்தார், டிக்கிலோனா படத்தையும் முட்டராஜேந்தர் இருக்கார். ஸோ அதில் வந்து இந்த போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஈபி மணி, இன்னொரு மணி, அதுக்கப்புறம் நீ யாருன்னு கேட்பார். அதுக்கு வந்து நான் கவுண்டர் மணி அப்படின்னு சொல்லிட்டு சந்தனம் வந்து கவுண்டர் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபன்ஃபில்டான காமெடியான விஷயங்கள்லாம் இருக்குது ட்ரைலரில். எல்லா விஷயத்தையும் நான் ரிவ்யூங்கிற பேரில் எல்லாத்தையும் சொல்கிறேன்னா ட்ரைலர் இன்னும் பார்க்காதவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்துருக்காது. ஸோ அந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங்க, ஸ்டே சேம், ஸ்டே ஹோம். தேங்க்யூ.